வணக்கம், நான் சிவசங்கரி. வெல்கம் டு மை சேனல். இது எங்கள் மூணார் ட்ரிப்போட பார்ட் டூ விலாக். பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ட் ஒன் வீடியோ கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். நாங்கள் டாப் ஸ்டேஷனில் ஒரு காட்டேஜில் தங்கியிருந்தோம். இப்போ அங்கேருந்து நாங்கள் குளிச்சு கிளம்பி இப்போ நாங்கள் டாப் ஸ்டேஷன்லேயே சில முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பர் வியூவாக இருந்துச்சு. அங்கே ஒரு குட்டி கடை இருந்துச்சு. அந்த கடையில் வந்து காஃபி டீ மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் கூட இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம். நல்ல சூடாக எங்களுக்கு நூடுல்ஸ், பிரெட் ஆம்லேட் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அங்கே தான் சாப்பிட்டோம். காஃபி டீ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து நாங்கள் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்தோம். நாங்கள் ஜஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இவ்வளோ அழகான வியூ இருக்குது பாருங்கள். நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் எல்லாருமே ரொம்ப மேட்சிங்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகான ஒரு ஸ்பாட் அது. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பியும் எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனோம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து மாட்டுப்பட்டி டேம். அந்த டேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அங்கே வந்து போட்டிங்லாம் கூட இருந்துச்சு. எவ்வளோ பெரிய லேக் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு இடம். அங்கே போய் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். உங்களுக்கு அங்கே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்தோம். எல்லா ஃபோட்டோஸையும் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. அதை க்ராஸ் பண்ணி நம்ம அந்த சைடு போனோம் அப்படின்னா அங்கிட்டு வந்து ஒரு பெரிய ட்ரீஸ், ஒரு பாம் ட்ரீ மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் போட்டிங்லாம் கூட போனாங்க எல்லாருமே. நாங்கள் வந்து போட்டிங் போகலை. ஜஸ்ட் இதுக்குள்ளே வாங்க, நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த லேக் வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்தோம். எவ்வளோ பெரிய லேக் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸ் வந்து. இதெல்லாம் அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுத்த சில ஸ்டில்ஸ். அது போக நாங்களும் கொஞ்ச நேரம் அங்கே வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாங்காய், பைனாப்பிள் எல்லாம் வாங்கி நானும் என் சிஸ்டரும் செமையாக சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து காரில் தான் வந்தோம். காரில் ஏறி நாங்கள் அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போனோம். இதுதான் அந்த பிளேஸ், உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சன் மூன் வேலி போட்டிங் ஏரியா. இது இங்கே வந்து போட்டிங் மட்டும் கிடையாது, கொஞ்சம் கேம்ஸ் மாதிரி கூட இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே வந்து மாஸ்க் ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே மாஸ்க்லாம் வாங்கி போட்டுட்டு தான் உள்ளேயே வந்து என்ட்ரு ஆனோம். வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், போட் கிளப்னு இருக்குது. அது போக கிட்ஸ் ப்ளே ஏரியா அப்படிங்கிறது இங்கே தனியாக இருந்துச்சு. பட் தனித்தனியாக நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். இப்போ அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பார்க் மாதிரி இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக அந்த சைடில் இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. அங்கே வந்து ரைட் சைடில் இருக்கிற போட் கிளப்புக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் போட் எதுவுமே அங்கே வந்து அவைலபிளாக இல்லைங்கிறனால எங்களால் அந்த ஸ்டீம் போட்டில் வந்து போக முடியலை. இங்கே பாருங்கள், ஷூட்டிங் இருக்குது, அப்புறம் ஸ்பானிஷ் புல்ங்கிறது இருந்துச்சு, கம்ப்யூட்டர் கேம்ஸ், 12D சினிமாஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது வந்து கவ்பாய் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அந்த கவ்பாய் பார்க்கு பாருங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். அங்கே வந்து அடல்ட்ஸ்க்கு எவ்வளோ, கிட்ஸுக்கு எவ்வளோ, என்னென்ன எல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத தனியாக ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஜிப்லைன்லேருந்து 12D சினிமாஸ், அந்த ஷூட்டிங் எல்லாமே வந்து இருக்குது. அடல்ட்ஸ்க்குனா 400, கிட்ஸ்க்குனா வந்து 300. ஃபேமிலி காம்போ ஆஃபர்லாம் இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். எங்களுக்கெலாம் அதுக்குள்ளே போக விருப்பம் இல்லை. ஸோ என் பெரிய பையன் மட்டும் இதுக்குள்ளே போனான் டிக்கெட் வாங்கிட்டு. அவன் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். அவனை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணு தம்போன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவனால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தான். இந்த மாதிரி பிளேயிங் ஏரியாலாம் இருந்துச்சு போல். நாங்கள் 1 hour டைம் கொடுத்தோம் அவனுக்கு. ஸோ அவன் 1 hour வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சில ரிஸ்க்கானதில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைன்லாம் வாங்கிட்டு தான் அனுப்பியிருந்திருக்காங்க. பால் கீப்பர், கிரிக்கெட் ஸ்டிமுலேட்டர், ஜிப் லைன், டயர் வாக், இந்த மாதிரி நிறையா அவன் போயிருந்திருக்கான். பட் ஃபுல்லாக அவனால் வந்து வீடியோ எடுக்க முடியலை. அவன் ஜிப் லைனில் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கீழே உட்காந்துருந்தது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. எங்களை வீடியோ எடுக்கிறான் பாருங்கள். அதே மாதிரி அவன் போகிறத வந்து நாங்களும் ஜூம் பண்ணி கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். கிளியராக
இருக்காது, பட் இருந்தாலும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இந்த மாதிரி அவன் வந்து ரோப்பில் கிளைம் பண்ணி ட்ரீ வாக்லாம் வந்து போயிருக்கான். வீடியோ எடுக்க முடியாட்டியும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் வாங்கி எடுத்து கொண்டு வந்திருந்தான். திருப்பி நாங்கள் வந்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். பைக்கில் செம்ம ஜாலியாக நாங்கள் வந்து போனோம். உண்மையிலேயே இந்த டயத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கூலிங்கான ஒரு வெதர், அப்புறம் அந்த ஏரியா எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம ஹாப்பியாக நாங்கள் வந்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணோம். மறக்கவே முடியாது. நாங்கள் டபுள்ஸ் மட்டும் கிடையாது, கொஞ்ச நேரம் ட்ரிபிள்ஸ் கூட போனோம். இப்போ நாங்கள் வந்து மூணார் சிட்டிக்குள்ளே வந்து வந்துட்டோம். மூணாரில் இந்த ஹோட்டல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கேயே நைட்டு வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். அங்கேயே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல ஒரு மெயினான டவுன் அது. ஸோ ஓகே, இங்கேயே நம்ம ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அங்கேயே ரூம்ஸ் எடுத்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது வந்து செகண்ட் ஃப்ளோர். உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளோராக நான் வந்து காட்டுறேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ரிசப்ஷன் இருந்துச்சு, அப்புறம் வரிசையாக ரூம்ஸ் தான் இருந்துச்சு. இதில் நாங்கள் எடுத்த ரூமை வந்து உங்களுக்காக காட்டுறேன். ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரூம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட வந்து ஒரு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் அட்டாச்சாக இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து செகண்ட் ஃப்ளோர், புதுசாக கட்டினனால கொஞ்சம் இது பளிச்சுன்னு இருந்துச்சு. இது செகண்ட் ஃப்ளோரில் இருந்த ரூம்ஸ். இது வந்து இங்கேயும் நாங்கள் வந்து ரூம் எடுத்திருந்தோம். ஸோ மொத்தம் நாங்கள் நாலு ரூம் எடுத்திருந்தோம். ரொம்ப நல்ல ரூம் தான் எல்லாமே. ஓரளவுக்கு நல்ல சிட்டிக்குள்ளே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுக்கு கிடச்சிச்சு. மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி திருப்பி நாங்கள் சைட் சீயிங்காக இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் தான். பட் அந்த பார்க் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ வெளியே இருந்து உங்களுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். அது க்ளோஸ்டாக இருந்த காரணத்தினால நாங்கள் அப்படியே லக்கம் ஃபால்ஸ் போனோம். மூணார் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து லக்கம் ஃபால்ஸ் போய் பாருங்கள். ஒரு சூப்பர் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் இப்போ லக்கம் ஃபால்ஸ் போகிற வழியில் தான் இருக்கோம். அந்த வழியே வந்து அவ்வளோ ஒரு அருமையான ரூட். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துச்சு. நாங்கள் போகிற வழியிலலாம் ஒரு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு நேராக வந்து நாங்கள் அந்த ஃபால்ஸ்க்கு தான் போனோம். இப்போ நாங்கள் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நாங்கள் இந்த ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். நாங்கள் மூணார் போனப்போ இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு மூடோடு தான் அங்கே போயிருந்தோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும். ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே நமக்கு அந்த ஃபால்ஸ் வந்துடும். பாருங்கள் கீழேயே உங்களுக்கு அந்த சவுண்ட், ஃபால் சவுண்ட் எல்லாமே நல்லா கேட்குது. நல்ல ஒரு அடர்ந்த காடு இது, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபால்ஸு. நம்ம வந்து குற்றாலத்தில் குளிக்கிறது ஒரு ஃபீல் அப்படின்னா இங்கே இந்த சில் கிளைமேட்டில் அப்படியே ஐஸ் வாட்டரில் குளிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ உள்ளே போய் உங்களுக்கு ஃபால்ஸை நான் காட்டுறேன். இந்த ஸ்டெப்ஸை ஏறி நம்ம போகணும். ஒரு 100 மீட்டர் அவ்வளவு தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஏறுறதுக்கு. நாங்கள் வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். எஸ், இதுதான் அந்த ஃபால்ஸ், பாருங்கள். பட் எங்களுக்கு ஃபால்ஸை பார்த்துட்டு ஒரே ஷாக் என்னென்னு கேட்டால் ஒரு கயர் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. இன்னொன்று, எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு காலை தான் சும்மா நினச்சிட்டு இருந்தாங்களே ஒழிய யாரும் அங்கே போய் குளிக்கலை. அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட கேட்டோம், அந்த ரோப் வரைக்கும் வேணால் நீங்கள் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எங்கள் டீம் வந்து நாங்கள் குளிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து இறங்கி நாங்கள் வந்து அப்படியே உள்ளே இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, பட் அங்கே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வலி ஃபுல்லாக வந்து அப்படியே கல்லாக இருக்கும். சில கல் வந்து வலிக்கி விடும், சில கல் அப்படியே நம்ம காலை வந்து கொஞ்சம் கவுத்தி விட்டுரும், சில இது வந்து ரொம்ப குத்தும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகணும். என் பெரிய பையன் முன்னாடியே போயிட்டான். ஸோ நானும் என் சிஸ்டரும் கஷ்டப்பட்டு தான் போனோம். என் சின்ன பையன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் வந்து அவன் அந்த பெரிய பாறை வழியாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டாங்க. பட் நானும் என் சிஸ்டரும் விடலை, இப்படி போனால் தான் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பிடிச்சி நாங்கள் மெதுவாக போயிட்டோம் அந்த இடத்துக்கு. நாங்கள் இப்போ போயிட்டோம். பாருங்கள், இவங்க ஒரு பக்கம் பெரிய பெரிய பாறை மேலே தாவி தாவி வந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் எந்த சைடு ஆழமாக இருக்குது, எந்த சைடு வந்து பாறை இருக்கும் அப்படின்னே தெரியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்களும் ஒரு வழியாக வந்து அந்த ஸ்பாட்டை போய் ரீச் ஆகிட்டோம். நல்லா தான் அப்படியே ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஒரு பள்ளம் என் கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் தான் அந்த ரோப்பை பிடிச்சி ஃபால்ஸில் போய் ரீச் ஆனேன். இந்த இடம் தான் கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு. இதை விட்டு தள்ளி அந்த சைடு போனால் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு.
என் சின்ன பையன் இறங்கவே இல்லை சின்ன அந்த ராக்கை விட்டு, அப்படியே தான் உட்காந்துருந்தான் பயந்துக்கிட்டு. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஃபோர்ஸ் வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல, நம்மளை அப்படியே தள்ளுற அளவுக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக விழுகுது தண்ணி. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம், யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் போய் ஃபஸ்ட்டு குளிக்க ஆரம்பித்தோம். சின்னாவை தான் எல்லோரும் வமுழுத்துட்டே இருந்தாங்க தண்ணியில் பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு. கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதோடு வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் சிஸ்டர் வந்து சின்னாவை பார்த்துக்கிட்டா, அவங்க எல்லோரும் ரொம்ப நேரம் குளித்தாங்க. நாங்கள் குளித்ததை பார்த்ததுக்கப்புறம் தான் க்ரௌடு வந்து குளிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்திலேயே இறங்கி வர ஆரம்பித்தாங்க. பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல ஃபால்ஸ். நீங்கள் போனீங்கன்னா மூணாரில் இந்த ஃபால்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. உங்களுக்காக ஒரு 360 degree ஆங்கிளில் இந்த ஃபுல் ஃபால்ஸை நான் வந்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபால்ஸ் அப்படின்ட்டு. செமையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பட் க்ரௌடு வர ஆரம்பித்த உடனே ஓகே எல்லோரும் குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு ஃபால்ஸை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. ஆக்சுவலாக உள்ள இறங்குறப்ப கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு, பட் போக போக அந்த கூலிங் வந்து தெரியலை. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் செம்மையாக குளிர்ச்சு. ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். உண்மையிலே மூணாட்டில் எனக்கு பிடிச்ச பிளேஸ் வந்து இந்த ஃபால்ஸ்னு சொல்லலாம். ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். எல்லோரும் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பியும் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபால்ஸ்லேருந்து இறங்கி அந்த மூணார் சிட்டிக்கு போகிறது உண்மையிலேயே ஒரு அழகான ரூட். என்னமா என்ஜாய் பண்ணுறோம் பாருங்கள். நாங்கள் பைக்கில் செம்ம ஆட்டம் போட்டோம். அவ்வளோ அழகான ஒரு கிளைமேட், சூப்பர். வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்னே சொல்லலாம். மூணார் சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே ஹில்ஸ் இறங்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் பிளான். ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பட் ஹோட்டல் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னே சொல்லலாம். ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கிரேவி, நூடுல்ஸ், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், ஃபலூடா, அப்படி ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ஹில்ஸ் இறங்கிட்டோம். இறங்குறப்ப நான் வந்து காரில் தான் வந்தேன், பசங்க பைக்கில் போனாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைகள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், திருத்திக் கொள்கின்றேன். நிறைகள் இருந்தால் லைக் செய்யுங்கள், வளர்த்து கொள்கின்றேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மகிழ்ச்சி கொள்வேன். அன்புடன், சிவசங்கரி.